ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் ரூபன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, வருட வருடம் சிறுபான்மை மாணவர்களுக்கு அவங்க படிப்புக்கான உதவித்தொகை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்துக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு தான் அப்போ நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணணும், நான் இந்த டீட்டெயில்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகலாம். நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான ஏற்படுற எரர் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம சேனலுடைய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். டெலகிராமில் நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முக்கால்வாசி வந்து ஒரு 8 விதமான டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வேணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப் யார் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சிறுபான்மை மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வருட வருடமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு ஸ்காலர்ஷிப் தான். இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் எப்படி அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நேஷ்னல் போர்ட்டல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணலாம். NSP சரியா, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒன்றுன்னா, இதில் ப்ரீ மெரிட் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பத்துலேருந்து இருக்குது. சரிங்களா, இதில் ஓல்டு வெர்ஷனும் இருக்குது. ஓல்டு வெர்ஷன் அப்படியே இருக்குது. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் தான் ஒரு சிலர் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இதை வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்பாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சொல்லிக்கோங்க. இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜூலை 2015 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதம் ஜூலை 2018 வந்து 15 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டியூட் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பதிவு பண்ணலை. அந்த மாதிரி பதிவு பண்ணாத இன்ஸ்டியூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறுவனத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க முடியாது, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு எரர் மெசேஜோ ஏதாச்சும் ஒரு தேவைப்படுது, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதில் எத்தனை விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் வந்து சென்ட்ரல் ஸ்கீம், யூஜிசி ஸ்கீம், ஸ்டேட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விதமாக அவங்க தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்கீமில் தனியாகவும் ஸ்டேட் ஸ்கீம் தனியாகவும் தனித்தனியாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து ஸ்டேட் தனியாக இருக்குது, அசாம் இந்த மாதிரி, சண்டிகர், உத்தரப்பிரதேஷ், திருப்பூர் அது மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாகவும் சென்ட்ரல் ஸ்கீம் தனியாகவும் இருக்குது. இதில் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்றதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னா 15/10/2019 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். 15/10/2019 க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரீ மெரிட்டு போஸ்ட் மெரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது. ப்ரீ மெரிட்டு போஸ்ட் மெரிட்டுக்கு ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்புக்கு மேலே பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிள். சரிங்களா, இதில் நீங்கள் கைட்லைன்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட இது வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் போய் இந்த PDF டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதில் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்காலர்ஷிப்பு, இன்னொன்று வந்து இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ, இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எது எலிஜிபிள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல்னாவே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து தான் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் ஒரு சில ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும், எஸ்சியில் பெண்களுக்கு மட்டும் தனியாக அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்காலர்ஷிப் தனியாக அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க, இன்சென்டிவ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வெப்சைட்டுடைய லிங்க் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை படிச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி இந்த PDF டாக்குமெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கிற இந்துக்களில் வந்து எஸ்டி எஸ்டிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒத்துப்போகுது. மற்ற MBC OBC அந்த மாதிரி இருக்கிற BC கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கும் OC கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒத்து வர்றதில்லை. சரிங்களா, நான் இதில் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. போன வருடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். நான் இந்த
அவங்க கொடுத்துருக்கிற ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களும் எலிஜிபிள் தான், அது நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அப்படின்ட்டு. ஆனால் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப தேர் இஸ் அ நோ ஸ்கீம் எனி அவைலபிள் ஃபார் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கமெண்ட் ரிப்ளை வந்துச்சு. அதனால் இந்த கம்யூனிட்டி நான் சொன்ன லிஸ்ட்டு மட்டும், அதாவது முஸ்லீம்ஸ் மட்டும், முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, இவங்க மட்டும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம், சரிங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்பை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை ரினியூல் பண்ணிக்கணும். இது வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரினியூல் பண்ண வேண்டியத ஒரு ஸ்காலர்ஷிப் தான், சரிங்களா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலேருந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்களே அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கும், அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இல்லாத பட்சத்தில் ஃபார்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போட்டு ஃபார்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டி அப்ளை பண்ணுறப்பையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில தகவல்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஏன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆதார் அட்டை ஆகட்டும், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஆகட்டும், இது மாதிரி இது பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ், மாற்றங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான். சப்போஸ் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் தவறுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வர ஸ்காலர்ஷிப்பை இழக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரினியூவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணலாம். வேணுன்ற டாக்குமெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு, சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூஷனில் கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த வருஷம் தான் புதுசாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, போன வருஷம் அதாவது 2017-18 சீசன்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னாலும் அவங்க தனித்தனியாகவும் லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் இந்த வருஷம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ரெடி பண்ணி வச்சுக்கணும், பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆதார் கார்டும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கும் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகணும், சரிங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை இருக்கிற டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லாத டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? இல்லை நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கு லாகின் நியூ அப்ளை, ரினியூல் பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ரினியூவல், சரிங்களா? அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட்டு உங்களுடைய இன்ஸ்டியூட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூஷனை செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். உங்கள் இன்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஊர், உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய மாவட்டம், சேலம், தருமபுரி, அந்த மாதிரி கிருஷ்ணகிரி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி உங்களுடைய எல்லா விதமான மாவட்டங்களுமே இதில் வந்து அவைலபிள் தான். நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இல்லாத பட்சத்தில், இன்ஸ்டியூஷனுடைய பதிவு இல்லாத பட்சத்தில் இன்ஸ்டியூஷன் கிட்ட சொல்லி பதிவு பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப எளிமையாகிடும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் படிச்சுக்கோங்க, செலெக்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது வரும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன மாநிலத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, ப்ரீ மெரிட்டா, போஸ்ட் மெரிட்டா, டாப்பர் கிளாஸா, இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எதுவும் குழப்பம் வேணாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ப்ரீ மெரிட் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா 1-10 வரைக்கும். ஃபார் அதர் கிளாஸஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெரிட், அதாவது 11வதுலேருந்து நீங்கள் பிஹெச்டி வரைக்கும், எம்பிபிஎஸ் வரைக்கும் நீங்கள் எது படித்தாலும் சரி நீங்கள் வந்து போஸ்ட் மெரிட்டில் தான் அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆதார் அட்டையில் இருக்கோ, இல்லை உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி ஆதார் அட்டையில் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்சில் வர மாதிரி, உங்களுடைய ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 10வது மாதம் தான் க்ளோஸ் ஆகிறதால
கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு இன்சல், உங்களுடைய பேருக்கு பின்னாடி ரெண்டு இன்சல் போடுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுடைய ரெக்கார்ட், நீங்கள் இங்கே கொடுக்குற ரெக்கார்டும் உங்களுடைய காலேஜ் ரெக்கார்டும் ரெண்டுமே மேட்ச் ஆனால் தான் இன்ஸ்டியூஷன் லெவலில் வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு போகும், சரிங்களா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டூடெண்ட் பேர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன ஸ்கீமில் அப்ளை பண்ணுறீங்க, ஸ்காலர்ஷிப் ஸ்கீமா இல்லை இன்சென்டிவ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட்டா பர்த்து, உங்களோட ஜென்ரல் மேலாக ஃபீமேலாக இல்லை அதர்ஸா, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஒர்க்கிங்கில் இருக்கணும், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய பேங்க். இது வந்து ஸ்டூடெண்ட்டுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், வேறு யாரும் பேரண்ட் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ரெண்டு வாட்டி கொடுக்க வேண்டியது வரும். நீங்கள் இங்கே ஐஎஃப்சி கோடு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நேம் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடும். இல்லைனா போன வாட்டி அப்படி இருந்துச்சு, இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இல்லைனா பேங்க் பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் நம்பர் கீழே கேட்கும், உங்களுடைய நம்பர் வந்து கொடுக்க வேண்டியதாக வரும். அதை கேட்கும், நீங்கள் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ் ஐடி வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைலுக்கோ உங்கள் மெயில் ஐடிக்கோ உங்களுக்கு வரும், சரிங்களா? இப்போ சாம்பிளுக்கு அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். மெயில், ஜென்ரல், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஒர்க்கிங்கில் இருக்கிற மெயில் ஐடியும் ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பரும் கொடுங்க. ஒர்க்கிங்கில் இல்லைனா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் கொடுத்துங்க. ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, ஒன்று ஆதார் இல்லை பேங்க் பாஸ்புக்கு. பேங்க் பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதாக வரும். இல்லை பேங்க் பாஸ்புக் கொடுத்தாலும் ஆதாரோடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ஆதார் கொடுக்குறதே உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஆதாரை கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இது மாதிரி மேலே இருக்கிற இதெல்லாமே ப்ரூஃப் எல்லாமே இந்த ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய மொபைலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்னே டிஸ்பிளே ஆகிடும். உங்கள் மொபைலுக்கு இது வந்துடும், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துடும். அதை நீ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான பழைய ஓடிபி, பழைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லும். இப்போ ஓடிபி நீங்கள் பேஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரலன்னா நீங்கள் மொபைல் நம்பரை சேஞ்சும் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓடிபி முடிச்ச பின்னாடி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஆல்ஃபாபெட்டிக்கல் அந்த இதெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோ. உங்கள் பேருடைய ஃபர்ஸ்ட் நாள் எழுத்து அட்டு போட்டு உங்கள் டேட்டா பர்த்து கொடுத்துக்கானே போதும் தான், நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் போர்ட்டல் உங்களுக்கு லாகின் ஆகிடும். போர்ட்டல் உங்களுக்கு லாகின் ஆகிடும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம்ஸ் தான் நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிடும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடணும். அதாவது உங்களுடைய அப்பாவோட பேர், உங்களுடைய அம்மாவோட பேர், நீங்கள் உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, நீங்கள் என்ன காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க, ப்ரீவியஸ் இயரில் என்ன என்ன கோர்ஸ் படிச்சிங்க, என்ன போர்டில் படிச்சிங்க, இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுக்கான இன்கம் ஆனுவல் இன்கம் என்ன, அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிற இன்கம் கொடுத்துடணும். அப்புறம் நீங்கள் டே ஸ்காலரா இல்லை வந்து ஹாஸ்டலரான்றது கொடுக்கணும். அப்புறம் என்ன இன்ஸ்டியூட்டு, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாநிலத்தை தேர்வு செஞ்சுட்டு உங்களுடைய மாவட்டத்தை செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணோடனே லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் வரும், அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கொடுக்கணும். எந்த வருஷம், எத்தனாவது வருஷம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ரெகுலராக டிஸ்டன்ஸாக இல்லை பார்ட் டைமாக படிக்கிறீங்களா இந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த இப்போ படிச்சிருக்கிற ப்ரெசன்ட் கிளாஸு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்றது கொடுக்கணும். அப்புறம் அந்த போர்டு கொடுத்துடணும், சரிங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் என்ன கோர்சஸ் படிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த கோர்சஸ் கொடுக்கணும். அப்புறம் அங்கே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கும் கொடுக்கணும். கீழே வந்து டென்த்து மார்க்ஷீட், டென்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, அதே போல் நீங்கள் ப்ளஸ் டூதும் கொடுக்கணும். எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டு உங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸஸ்லாம் கொடுக்கணும், சரிங்களா? அட்மிஷன் ஃபீஸஸ் கொடுக்கணும். நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ரேங்க், யூனிவர்சிட்டி ரேங்க் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் லோன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸஸ் எவ்வளோ, உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த மாதிரி ஃபீஸஸ் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜில் கேட்டால் அவங்க கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா கவர்மெண்ட் கொடுங்க, இல்லைனா மஸ்ட் ஆஃப் ஆல் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறது பெட்டர். உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லும், சரிங்களா? அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாநிலம், உங்களுடைய தாலுக்கா, அப்புறம் அட்ரஸ்ஸு, பின் டோர் நம்பர்லேருந்து அட்ரஸ் இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து செலெக்ஷன் ஃபார் யுவர் ஸ்கீம் அப்ளை அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். அது போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான்
உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதுக்கான லிங்க் வந்து கடைசியாக வரும், சரிங்களா? இப்போ அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிடுறோம், டைப் பண்ணி பின்கோடு அட்ரஸ் பின்கோடு கொடுத்துறோம். இப்போ போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம அப்லோட் பண்ண அந்த எட்டு விதமான டாக்குமெண்ட்ஸோடைய லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட் வந்து ஒரு சிலது பிடிஎஃப், ஒரு சிலது ஜேபிஜே இருக்கும், ரெண்டுமே அக்செப்டபுள் தான், பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த எட்டு விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது வரும். இதில் வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய மைனாரிட்டி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் கையெழுத்து போடணும். அப்புறம் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் அகாடமிக் மார்க் ஷீட்டு, ஃபீஸ் கரண்ட் கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி காலேஜில் கையெழுத்து வாங்கி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு அப்லோட் பண்ணுறீங்கன்னா, அப்லோட் நோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாவே ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எங்கே இஷ்யூ ஆச்சு, யார் இஷ்யூ பண்ணது, என்ன டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அது கிளிக் பண்ண முடிச்சு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் வந்து சர்ச் பண்ணி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட்டோ அந்த பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறது பெட்டர், ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? முடிச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரௌஸ் கொடுத்து பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருங்க, 200 KB தான் அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ப்ரௌஸ் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மெசேஜ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விண்டோ கொடுத்து அடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு போயிடலாம். அது முடித்த உடனே அந்த டாக்குமெண்ட் நேரம் வந்து ஒரு ஐக்கான், ஒரு கண்ணு சிம்பிள் மாதிரி வரும், சரிங்களா? அந்த கண்ணு சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் கரெக்ட் தானான்னு நீங்கள் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்ச பின்னாடி ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைனல் சப்மிஷனை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது சிறுபான்மை மக்கள் துறை இருக்கு இல்லைங்களா, அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான போர்டுக்கு போயிடும். போர்டு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இது வருட வருடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மணி வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரினியூல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், உங்களோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயில் அடிக்கி உங்களுடைய மெயிலை அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எரர் மெசேஜஸ் இந்த மாதிரி வர்றது பெரும்பாலும் இந்த நான் சொல்லியிருக்கிற பர்டிகுலர்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். எந்த விதமான இதுவுமே இல்லை, ஏன்னா இன்ச் பை இன்ச்சாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எரர் மெசேஜ் வர சான்சஸ் இல்லை. நீங்கள் முடிச்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்தந்த டாக்குமெண்ட்டில் தான் லெஃப்ட் சைடில் கேட்டிருக்கிற கொஷினுக்கு நம்ம ரைட் சைடில் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்குமா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக சப்மிஷன் பண்ணாலே போதும், அப்ளிகேஷனில் எந்த விதமான எரர்ஸும் வராது. ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், சரிங்களா? அதனால் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துட்டு இந்த எட்டு விதமான டாக்குமெண்ட்டும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா 200 KBக்குள்ளே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 200 KBக்குள்ளே கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண கரெக்டாக உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இது பண்ணலாம். ஏன்னா 10வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்குது, அதனால் பொறுமையாகவே நீங்கள் இது பண்ணலாம். ஆதாரில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிஷன் பண்ணுங்கள். அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எதுனாலும், அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டை வெரிஃபை ஆனாலும் சரி, காலேஜ் வெரிஃபை ஆனாலும் சரி, எது ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் டக்கு டக்குன்னு போயிடும். இல்லைனா எங்கேயாச்சும் ஒன்று நின்றுடும். ஏன்னா ஆதாரும் பேங்க் பாஸ்புக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நின்றுடும். அதனால் ப்ராசஸ் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக நீங்கள் முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.